அனைவருக்கும் டிவைன் ஹிலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது முக்கியமான தலைப்பு, சாபம் என்பது உண்மையா என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். சாபம் என்பது நிச்சயமாக அது பழிக்கக்கூடியது தான், உண்மைகள்தான். இது யார் சாபம் கொடுக்கிறார்கள், யாருக்கு கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதாவது அந்த காலத்தில் முனிவர்கள் மற்றும் பெரிய பெரிய தபசிகள் சாபம் இடுவார்கள். அதாவது தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அதற்கு சாபங்கள் இடுவார்கள், அது அப்படியே பழித்துவிடும். அந்த வகையில் அது யார் கொடுக்கிறார்கள், அது எவ்வளவு சக்தி பெற்றவர்கள் என்பதை பொறுத்து இந்த சாபங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சாபம் பெறுபவர் என்பவர்கள் அவருடைய நேரங்கள், அதாவது பஞ்சபட்சியில் படுநேரம் ஆட்சி நேரம் என்று இருக்கிறது. ஆட்சி நேரத்தில் சாபங்கள் கொடுத்தால் அந்த சாபமானது எப்போதும் பலிக்காது. படுநேரம் அதாவது இறப்பு, பச்சை இறப்பு நேரம் என்று ஒன்று இருக்கும், அப்பொழுது தான் அது பலிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சாபம் பெறுவதற்கு சனி மற்றும் ராகு கேதுனுடைய நிலைமைகள் மோசமாக இருக்க வேண்டும், மற்றும் அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் மைனஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் அதாவது செயல்பாடுகள் அவருடைய பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு சாபம் கொடுத்தவுடன் ஏற்கும். அந்த சாபம் கொடுக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர், சாபம் ஏற்கக்கூடிய நபர் தோஷத்தில் இருக்க வேண்டும், அப்பொழுது தான் அவருக்கு பலிக்கும். நேரங்கள் அதாவது அவருடைய நேரங்கள் கெட்ட நேரங்களாக இருக்கும் பொழுது தான் அந்த சாபங்கள் முழுமையாக பலிக்கும். ஆட்சி நேரத்தில் இருக்கும் பொழுது யார் சாபம் கொடுத்தார்களோ அவர்களுக்கே திரும்பி சென்று விடும். எனவே சாபம் கொடுப்பதற்கு கூட ஒரு நேரம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் மட்டும்தான் சாபம் கொடுக்க முடியும். நம்மிடையே உலக வழக்கு கூட இருக்கிறது, அதாவது பெரியவர்களுடைய சாபத்தில் விழுவாதே என்று அடிக்கடி நம்மளுடைய பெரியவர்கள் சொல்வார்கள். அது ஏனென்றால் அவருடைய அனுபவம், அவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியத்தினுடைய அடிப்படையில் அவர்களுடைய சாபங்கள் நிச்சயமாக பழித்துவிடும். எனவே பெரியவர்களுக்கு மதிப்பளித்து சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், தபசிகள் யாரை கண்டாலும் நாம் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய நேரங்கள் சரியில்லாத போது தான் அது அந்த சாபமாக மாறும். அப்படி இல்லை என்றால் நேரம் நமக்கு நல்ல நேரமாக இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் எப்பொழுது நமக்கு நேரம் சரியில்லாமல் இருக்குமோ அந்த நேரத்தில் அந்த சாபம் அடித்து படித்துவிடும். எனவே முடிந்தவரை நாம் சித்தப்புருஷர்கள், யோகிகள், ஞானிகள், தவசிகளிடம் மிக மரியாதையாக நடந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை சமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.